வாங்க கௌரி சமையலறையில இன்னைக்கு பனங்கிழங்கு பத்தி பார்க்கலாம். எனக்கு பனங்கிழங்கு தெரியும், கிராமத்துல இருந்தவங்களுக்கு சின்ன வயசுல சாப்பிட்ட ஞாபகம் எல்லாம் இருக்கும். இப்ப வந்து சீசன் டைம்ல எல்லா ஊர்லயுமே கிடைக்குது பனங்கிழங்கு. இந்த சீசன்ல வந்து இதை வாங்கி சாப்பிட்றது ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸா இருக்கும். இப்ப கிழங்கு ஐட்டம் எல்லாமே சீசனா கிடைச்சிட்டு இருக்கு, அதாவது கப்பக்கிழங்கு, பனங்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, அது எல்லாமே கிடைக்குது. இது எல்லாமே நான் ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். ஏன்னா நம்ம இதை வேக வச்சுட்டு அந்த ஸ்டார்ச் இருக்க தண்ணியை கொட்டிடுறோம், அப்புறம் இந்த கிழங்கு மட்டும் சாப்பிட்றோம். அதனால இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுலேயும் பனங்கிழங்குல வந்து ரொம்ப நிறைய ஃபைபர் இருக்கு, அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல வலு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இந்த ஃபைபரும் உடம்புக்கு நார் சத்து வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு. நிறைய பேத்துக்கு இப்போ இது தெரியறதில்ல. குக்கரில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலஞ்சு சவுண்டு வேக வச்சோம்னா இது நல்லா வெந்து போயிடும். இது குக்கரில் பத்தாதனால இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது மேலே வேர் இருக்கும், இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம தோலோடு தான் வேக வைக்க போகிறோம், வேக வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி இந்த எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது மட்டும் கட் பண்ணிவிட்டு குக்கரில் பத்துதான்னு பாருங்கள். கிழங்கு ரொம்ப நீளமாக இருந்துச்சுன்னா அப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் காமிச்ச மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு குக்கர்ல போட்டுக்கலாம். இது பாத்திரத்துல அப்பெல்லாம் வேக வைப்பாங்க, அது ரொம்ப லேட் ஆகும், ஒரு 40 நிமிஷம் 3/4 மணி நேரம் ஆகும். இதுக்கு தண்ணி ஒரு 3-4 டம்ளர் இது முழுகிற அளவுக்கு வச்சுக்கலாம். கொஞ்சமா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை மூடி வச்சு ஒரு 5-6 விசிலுக்கு வேக விட்டுறலாம். 5-6 சத்தம் வந்து சத்தம் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு ஓபன் பண்ணிருக்கேன். நல்லா வெந்திருக்கு, வாசமே நல்லா தெரியுது. இப்போ கத்தி வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா நல்லா இறங்குது. இதை வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எடுத்துட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிட்டு வச்சுருக்கேன், லேசாக ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு இந்த தோலை நம்ம சாப்பிட முடியாது, இந்த தோலை இப்போ வந்து உரித்து எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு மட்டும் எடுத்துக்கலாம், ஈஸியாக அப்படி உறிஞ்சு வந்துடும் தோல். இது மாதிரி மேலே அப்படி லைட்டாக கட் பண்ணிட்டு இப்படி எடுத்திங்கனாவே இந்த நார் வரும். முடிஞ்ச வரைக்கும் அந்த நார் எடுத்துகிட்டு இந்த இடத்துல ஒரு ஓப்பன் மாதிரி இருக்கும் அந்த கிழங்குல. இது இப்படி ரெண்டாக உடச்சிடணும், இப்படி உடஞ்சி வந்துடும். நடுவில் இந்த மாதிரி ஒரு குச்சி இருக்கும், இது இந்த மேலே கொஞ்சம் சாஃப்டாக இருக்குல்ல, அது இது வரைக்கும் நம்ம சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஹார்டாக இருக்கும். இந்த குச்சியை வந்து யார் சாப்பிட்றதுன்னு சின்ன வயசில் சண்டையே நடக்கும். அந்த மாதிரி இந்த மேலே சாஃப்டாக இருக்கிறது இந்த குச்சியை சாப்பிடலாம், டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த மீதி இருக்க கிழங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கையை வச்சு உடச்சிக்கலாம். உடைக்கும் போதே இந்த மேலே இருக்க நாரை வந்து இப்படி உரிச்சு எடுத்துக்கணும். இப்படி நாரை உரிச்சு உரிச்சு தான் உடைக்கணும். நிறைய ஃபைபர் இருக்கும் இந்த கிழங்குல. இப்போல்லாம் வேக வச்சுட்டு இந்த மாதிரி தோல் உரிச்சு வச்சுருவாங்க, சாப்பிட்றவங்க எடுத்து அப்போதைக்கு உடச்சு உடச்சு சாப்பிட்றது அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அப்படியே உடச்சு உடச்சு நார் எடுத்துட்டு இந்த நடுவில் இருக்க ஸ்டிக்கை சாப்பிட்டு இதை வந்து நார் எடுத்து எடுத்து சாப்பிடும்போது எடுத்து எடுத்து சாப்பிட்றது, எப்படி அந்த முழு கலக்காவை நம்ம வேக வச்சு உரிச்சு உரிச்சு சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிடுவாங்க. இதெல்லாம் அப்போ இருக்கவங்களுக்குலாம் தெரியும், இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறதுக்காக நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி பீசஸ்ஸாக உடச்சி சாப்பிட்லாம் நம்ம. இது பீசஸ்ஸாக உடைச்சாலும் இது சாப்பிடும்போது கொஞ்சம் நார் வரும், அந்த ஃபைபர் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு, ரொம்ப நல்லது. நீங்களும் இந்த மாதிரி இந்த பனங்கிழங்கு வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க. இதை ஒரு ஸ்நாக்ஸாக உங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்து பழகுங்க.